Hi friends, a warm welcome to our Conceptual Educational channel. Today we are going to see B.Ed teaching aid for physical science level 1 7th standard pinhole camera பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றது. இது working model. நம்ம Conceptual Educational channel நிறைய பேர் subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க friends. Please subscribe and support our channel. பின்ஹோல் கேமரா செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் சார்ட், ஓஹெச்பி ஷீட், ரெண்டு கார்போர்டு, ஒரு சிஸ்ஸர், செலோ டேப், அண்ட் தென் கம், அண்ட் தென் ஸ்கேல் அண்ட் பட்டர் பேப்பர் தேவைப்படும். ஓகேவா? நமக்கு இந்த பின்ஹோல் கேமரா செய்கிறதுக்கு ரெண்டு கார்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டு அந்த மாதிரி கோல்கேட் இருக்கிற அந்த பாக்ஸ் இதை எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ பின்ஹோல் கேமராக்குள்ளே ஒன்று இருக்கும், அண்ட் தென் வெளியே ஆப்போசிட் வெளியே ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டு டியூப் வேணும் அதுக்காக. இது ஃபஸ்ட்டு டியூப் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து செகண்டோட டியூபுக்கு உள்ளே இது போயிட்டு வரதுனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் ஃபஸ்ட் டியூப்போட. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைட் எண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபோல்டு வந்து உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும். 1 ஃபோல்டில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோல்டை வந்து என்ன செய்யுங்க, எடுத்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டில் தான் இருக்குது. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த 4 ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டு உங்களுக்கு அட்டாச்சாக இருக்குது. இந்த 1 ஃபோல்டு பெருசாக இருக்குது. ஸோ இந்த 1 ஃபோல்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம், வெட்டிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த வெளியே இருக்க இந்த 2 ஃபோல்டையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கோங்க. பிகாஸ் வந்து இந்த சின்னதாக இருக்கணும், அடுத்த டியூபுக்குள்ளே இது போயிட்டு வரணும். அதனால கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க இந்த 2 கார்னர்லேயும். அதே மாதிரி இந்த 3rd சைஸ் இருக்கு இல்லையா, 3rd 1 ஃபோல்டு வைக்கணும் இல்லையா, அதுலேயும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வெட்டிக்கோங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு 2 சைடு என்ன செய்யுங்க, செலோ டேப் போட்டு இந்த பாக்ஸோடு அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னால் பிளாக் கலர் சார்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த ஷேப்புக்கு வெட்டி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது வந்து சின்ன சைஸில் வந்துருச்சு. முதல்ல இருந்த பாக்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்ன செய்யும், நெக்ஸ்ட் இதே சைஸில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுக்குள்ளே அது போயிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பிளாக் சார்ட்டை வெட்டிக்கோங்க. அண்ட் இதில் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கம் போட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது. அண்ட் தென் இது மடக்கி விட்டுக்கோங்க ஷார்ப்பாக. அண்ட் தென் அடுத்த அந்த எண்டையும் எடுத்து அதில் செலோடேப் போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம் போட்டு செலோடேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன பாக்ஸாக ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நான் இந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 6 சென்டிமீட்டர் எடுத்து 4 ஈக்குவல் சைட்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 4 சைட்ஸும் 6 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் சிஸ்ஸரால் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், 6 சென்டிமீட்டரில். ஸோ நான் 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கொயரை நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து நான் 4 சென்டிமீட்டருக்கு இன்னொரு ஸ்மால் ஸ்கொயர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஈச் சைட் 4 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்கொயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அதோட கார்னரை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து பாக்ஸுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 4 சைடும். ஸோ நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கார்னரில் உள்ளதை எடுத்து அந்த 4 சென்டிமீட்டருக்கு பேலன்ஸ் இருக்கிற மிச்சம் உள்ள இடத்த வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன் கார்னரில். ஸோ இதே மாதிரி 4 சைட்ஸும் நான் வெட்டிக்கிறேன். ஸோ இதில் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். செலோ டேப் போட்டு அந்த பிளாக் கலர் அந்த கார்போர்டில் வந்து சேர்த்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்தது கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பாருங்கள்.
ஸோ இதே மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா பட்டர் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சைஸில் இதே மாதிரி பட்டர் பேப்பர்லையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ அதே ஷேப்பில் சைஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஓஹெச்பி ஷீட்டை வந்து நம்ம அதில் இன்சர்ட் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பரையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஓஹெச்பி ஷீட்டை நான் வச்சு இங்கே எப்படி செலோடேப் போட்டு ஒட்டுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ ஒரு 1 inch செலோடேப் எடுத்துக்கோங்க. அது அப்படியே அந்த ஓஹெச்பி ஷீட் மேலே வச்சு அப்படியே பாக்ஸை சுற்றி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அது நீட்டாக ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து ஒட்டிடும். ஸோ இதே மாதிரி நான் 4 sides நான் உங்களுக்கு செலோடேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதே மாதிரி பட்டர் பேப்பரையும் மேலே இதுக்கு மேலே அப்படியே வச்சு நான் இதே இப்போ எப்படி செக்யூர் பண்ணணும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், பட்டர் பேப்பரையும் நான் அது மேலே வச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்டர் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த பின்ஹோல் கேமராவில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யும், உங்களுக்கு தலைகீழ உங்களுக்கு காமிக்கும். பின்ஹோல் கேமரா பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த பட்டர் பேப்பர் தான். ஓகேவா? ஸோ இதையும் நான் செலோடேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பின்ஹோல் கேமரா ஃபஸ்ட் இந்த பாக்ஸை நம்ம செக்யூர் பண்ணிக்கோ செலோடேப் போட்டு, அண்ட் தென் ஓஹெச்பி ஷீட் வச்சு நம்ம வந்து பட்டர் பேப்பரும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ உள்ளே உள்ள பார்ட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வெளியே உள்ள பார்ட் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி நம்ம அடுத்த கார்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது அதே ஈக்குவல் சைஸில் இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், பிகாஸ் நம்ம இதுக்குள்ளே உள்ளது வந்து கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்கோன்றனால இதுக்குள்ளே போயிட்டு வந்துடும். ஸோ இதுலேயே நம்ம வெளியே வந்து பிளாக் கலர் பேப்பரெலாம் ஒரு ஷார்ட்டில் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த ஓஹெச்பி ஷீட்டில் செஞ்சோமோ அதே மாதிரி இப்போ பிளாக் சார்ட்லேயும் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் செஞ்சதை காமிக்கிறேன் பிளாக் சார்ட்டில். அண்ட் இது செஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டர் பார்த்து அந்த 4 centimeter எடுத்தோன்னு சொன்னேன், அதில் வந்து நீங்கள் க்ராஸாக ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு பின் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் பாருங்கள், இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கம் போட்டோ இல்லை செலோடேப் போட்டோ நம்ம வந்து அதே மாடலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி ஓட்டுறது அப்படின்ட்டு. ஸோ நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தென் இது பண்ண ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே ஒட்டிடுச்சு. அண்ட் தென் நம்ம அவுட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம அந்த ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணின இந்த பின்ஹோல் கேமராவை வந்து இன்சர்ட் பண்ணி வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ பின்ஹோல் கேமரா நான் ஒரு சார்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து செலோடேப் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள இந்த பாக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அண்ட் தென் இது பாருங்கள், இப்போ இது உள்ளே போகுது. ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பின்ஹோல் கேமரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மெழுகுவத்தி வச்சுக்கோங்க, ஒரு கேண்டிலை வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கேண்டில் அந்த எரியிறத வந்து இந்த ஹோல் மூலியமாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வே வழியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேண்டில் எப்படி தெரியும், தலைகீழே எரியிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.